ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த நேச்சுரலாக ட்ரை பண்ணுறோம் இல்லையா, அதாவது ஸ்கேன் பார்க்கல, ஃபாலிகுலர் ஸ்டடி இதெல்லாம் நான் பண்ணல, நேச்சுரலாக நான் ட்ரை பண்ணுறேன். பீரியட்ஸ் வந்து ரெகுலர் அண்ட் இர்ரெகுலர் நான் ரெண்டு பேரையும் தான் சொல்கிறேன். ரெகுலர் பீரியட்ஸ், இர்ரெகுலர் நான் பிரித்து சொல்லலை. பொதுவாக எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் வருது, நம்ம வந்து ஓவலேஷன் கணக்கு பண்ணி சேர்ந்துருக்கோம், ஆனால் வந்து ப்ரெக்னன்சி தள்ளி போகுது. நமக்கு வந்து உண்மையிலே ஓவலேஷன் நடக்குதா, ஓவலேஷன் கணக்கு பண்ணி சேர்றோம், ஓவலேஷன் நடக்குதான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது, எனக்கு வந்து என்ன இப்படி எதை கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓவலேஷனுக்கு சில சிம்டம்ஸ் இருக்கும், ரீசெண்டாக தான் அதை பற்றி வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், ஓவலேஷனோட சிம்டம்ஸ் எல்லாம் பற்றி தெளிவாக வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ் வச்சு ஓரளவு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஒரு 60% பார்த்தீங்கன்னா 70% ஓவலேஷனை வந்து சிம்டம்ஸ் வச்சு நல்லாவே ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஆனால் வந்து சிலருக்கு பார்த்திங்கன்னா அவங்க உடம்பு வந்து அந்த சிம்டம்ஸ் வந்து வராது. இப்போ எப்படி ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் வந்து சிலருக்கு வரும் சிலருக்கு வராதோ, அதே மாதிரி ஓவலேஷன்ன்றது 100% சிம்டம்ஸ் வரணுன்றது கிடையாது. இப்போ மேரேஜ் ஆகாத பெண்கள் இருக்காங்கள, கம்மி ஏஜில் இருக்கவங்க, மேரேஜ் ஆகாதவங்க, காலேஜ் படிக்கிறவங்க, இவங்களுக்கும் ஓவலேஷன் நடக்க தான் செய்யும். ஓவலேஷன்றது திருமணம் ஆனவங்களுக்குன்னு கிடையாது, எல்லா பெண்களுக்குமே அந்த ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் ஓவலேஷன் நடக்கும். ஸோ அவங்களுக்குலாம் இப்போ சிம்டம்ஸ் வந்து தெரிஞ்சுட்டு தான் இருக்கா, அவங்களாம் ஓவலேஷனை கண்டுபிடிக்கிறாங்களான்னு கேட்டால் கிடையாது, அவங்களாம் நார்மலாக தான் இருக்காங்க. ஸோ நம்ம ப்ரெக்னன்சி தள்ளி போதுன்னும் போது அப்போ அந்த ஓவலேஷனை நம்ம குறிப்பிட்டு அது என்ன அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணி சிம்டம்ஸ் கம்பேர் பண்ணி நம்ம வந்து ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறோம். இப்போ சிம்டம்ஸ் வரல, எனக்கு வந்து இல்லை சிம்டம்ஸ் வருது, ஆனால் ஓவலேஷன் நடக்குதா அப்படின்னு எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டே வழி தான் இருக்குது. இதை வந்து நம்ம வந்து ஒரு வழி வீட்டிலருந்து கண்டுபிடிக்கிற வழி, ஒன்று வந்து நம்ம வந்து ஸ்கேன் பார்த்து கண்டுபிடிக்கிற வழி. வீட்டிலருந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓவலேஷன் கிட்டு வந்து கிடைக்கும். நம்ம என்ன தான் ஓவலேஷன் சிம்டம்ஸ் இருக்குது, நாள் கணக்கு பண்ணுறோம், ரெகுலர் இர்ரெகுலர் எல்லாம் சரி, ஆனால் வந்து ரெகுலர் பீரியட்ஸாக இருந்தாலும் இர்ரெகுலர் இருந்தாலும் ரொம்ப நாள் தள்ளிப்போகுது, எனக்கு வந்து சிம்டம்ஸ் இருக்குது ஆனால் தள்ளிப்போகுது, இல்லை சிம்டம்ஸ் இல்லை தள்ளிப்போல, எனக்கு எப்படி நான் ஓவலேஷனை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஓவலேஷன் கிட்டு வந்து ரொம்ப சிம்பிளான வழி. இது வந்து அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில், மெடிக்கல் ஷாப்பில் இந்த மாதிரி இடத்துலலாம் கிடைக்கும். ஸோ இந்த ஓவலேஷன் கிட்டு வந்து ஒரு 5-6 கிட்டு வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் ஓவலேஷன் நாள்னு ஒரு கணக்கு பண்ணி வச்சுருக்கீங்கல்ல, அந்த நாளில் இந்த கிட்டை வந்து காலையில் மத்தியானம் ஒரு 3-4 hours யூரின் போகாமல் இருந்துட்டு இந்த கிட்டு செக் பண்ணி பாருங்கள். ப்ரெக்னன்சி கிட்டு மாதிரியே தான் இது, ஓவலேஷன் நடக்குது இல்லை நடக்க போகுதுன்னா ரெண்டு லைன் நல்லா வரும். எப்பயுமே ரெண்டு லைன் வருது, லேசாக இன்னொரு லைன் வருது அப்படின்னா என்னன்றதை நான் அடுத்து சொல்கிறேன். பட் ரெண்டு லைன் நல்லா வருது, ஓரளவு பிங்காக வருதுன்னா உங்களுக்கு ஓவலேஷன் ஆகுது, உங்களுக்கு பிரச்சனை இல்லை, எல்ஹெச் ஹார்மோன் நல்லாயிருக்கு, எக் ரிலீஸில் ப்ராப்ளம் இல்லை அப்படின்றது 90% நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டாவது லைன் ரொம்ப லேஸாகவே இருக்குது, எப்பயுமே லேஸாக இருக்குது, ஃபஸ்ட்டு லேஸாக தான் வரும், நீங்கள் 2 நாள் கழித்து செக் பண்ணும்போது டார்க் ஆகிடும் ஓவலேஷன். பட் ஆனால் எப்பயுமே வந்து எனக்கு லேஸாகவே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஓவலேஷன் ஆகலை, எல்ஹெச் ஹார்மோன் போதுமான அளவு இல்லை, எக் ரிலீஸ் ஆகலைன்றது அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும், நம்ம ஏன் எக் ரிலீஸ் ஆகலைன்றதை டாக்டர் போய் பார்க்கணும். இல்லைனா எக் ரிலீஸ்க்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, எக் க்ரோ ஃபுட்டு, க்ளோ வாட்டர் இதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். எப்பயுமே ரெண்டு லைன் டார்க்காகவே இருக்குது. நான் ஓவலேஷன் கிட் செக் பண்ணேன், 5 days செக் பண்ணேன், 5 days எனக்கு வந்து டார்க்கான லைன் இருக்குது அப்படின்னா அது வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வருது. ஸோ எல்ஹெச் ஹார்மோன் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படி இருந்தாலும் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பிசிஓடி பிரச்சனை, உங்களுக்கு எக் ரிலீஸ் ஆகாமல் உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிற பிரச்சனை இருக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, எல்ஹெச் ஹார்மோனை நார்மலாக்கிட்டு, எல்ஹெச் ஹார்மோனை நார்மலாக்குறதுனா என்ன, வெயிட் லாஸ் தான் பண்ணணும், வெயிட் லாஸ் பண்ணணும், கார்போஹைட்ரேட் இன்டேக்கை வந்து கம்மி பண்ணிக்கணும். ஸோ பிசிஓடி இருக்கவங்க என்னெல்லாம் பண்ணணுமோ அதே தான் எல்ஹெச் ஹார்மோன் அதிகமாக இருக்கிறவங்களும் பண்ணணும். ஸோ ரெண்டு லைன் டபுளாக எப்பயுமே இருக்குன்னா இந்த விஷயங்களை தான் நீங்கள் பண்ணணும். ஒரு லைன் தான் இருக்குது, எப்பயுமே ஒரு லைன் தான் இருக்குது, ரெண்டாவது லைன் சுத்தமாக வரலனா அவங்களுக்கு ஓவலேஷன் ஆகலை அப்படின்றது அர்த்தம். ஸோ இதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம், ஓவலேஷன் கிட்டு வந்து வச்சு. நம்பர் 2 என்ன அப்படின்னா ஸ்கேனு. ஸ்கேனுன்றது என்னென்னா இந்த ஃபாலிகுலர் ஸ்டடி ஸ்கேனு. நீங்கள் வந்து பீரியடான ஒரு 2-3 நாளில் இருந்து போய் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறது ஒரு டைப்பு. ஆனால் வந்து எனக்கு வந்து எக்கு க்ரோ வந்து அதுவாக நடக்குதா, அதுவாக ஓவலேஷன் நடக்குதான்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்க உங்களோட பீரியட்ஸ்க்கு ஒரு 12-13 நாள் வந்து நீங்கள் ஸ்கேன் போய் பார்க்க போகலாம். நீங்களே டாக்டர்கிட்ட கேட்கலாம், இல்லை ஸ்கேன் சென்டர்கிட்ட வந்து நீங்கள் கேட்டு பார்க்கலாம், எங்கள் மாதிரி எக் வளர்ந்துருக்கான்னு நான் பார்க்கணும். இல்லைனா டாக்டர்கிட்ட கேட்டாலும் அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஒரு 12-13 தேதி போல் போகிறீங்க, நான் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலே போதும், அவங்களும் எக் வளர்ந்துருக்கான்னு பார்க்குறதுக்காக உங்களுக்கு ஃபாலிகுலர் ஸ்டடி ஸ்கேன் வந்து எடுத்து பார்ப்பாங்க. அதில் வந்து தெரிஞ்சிடும் உங்களோட எக் என்ன சைஸில் வளர்ந்துருக்கு அப்படின்னு. ஸோ வளர்ந்துருக்கு அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த நாளில் சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைனா 2-3 நாள் கழிச்சு திரும்ப ஸ்கேன் வர சொல்லி அந்த எக் ரிலீஸ் ஆயிருக்கான்னு பார்ப்பாங்க. அப்படி இல்லை எக் க்ரோ ஆகலை அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதம் 12-13 தேதி ஆகிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது, ஸோ நெக்ஸ்ட் மந்த்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அனுப்பிச்சி விட்ருவாங்க. இப்படி தான் வந்து 2 மெத்தட் இருக்குது உங்களுக்கு 100% ஓவலேஷன் ஆகுதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. இதை தவிர்த்து நமக்கு ஓவலேஷன் ரிலீஸ் ஆகுதான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, 100% கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு இது இருக்குது அப்படின்னா
கண்டிப்பாக இல்லை. சிம்டம்ஸ் நான் சொன்ன மாதிரி ஒரு 70% தான் சிம்டம்ஸ் வந்து வச்சு கண்டுபிடிக்க முடியும். ஆனால் ப்ரெக்னென்சி ரொம்ப தள்ளி போதும், ஆனால் எனக்கு சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. சிம்டம்ஸை வச்சு நம்ம எதையுமே உறுதி செய்ய முடியாது. ப்ரெக்னென்ட் ஆகட்டும், இப்போ எப்படி ப்ரெக்னென்சி நம்ம சொல்கிறோம், ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் இருக்குது, ஆனால் நம்ம வந்து நமக்கு வந்து பீரியட் ஆகிடுது இல்லை பாசிட்டிவ் ஆகுது நெகட்டிவ் ஆகுது, அதே மாதிரி தான் நமக்கு வந்து சிம்டம்ஸ் இருக்குதுன்னு நம்ம கண்மூடித்தனமாக நம்பிட்டு நம்ம இருக்கக்கூடாது. ஒரு தடவை நமக்கு ஓவுலேஷன் ஆகுதான்றதை கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க. என்னோடய பேர் ஸ்ரீஜா. அந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.